முயற்சித்தால் பிரம்மாண்ட சாதனை ஆரம்பித்த முருகதாஸ். இன்றைய காலத்துல யார் வேணாலும் 100 கோடி வசூல் எடுக்கலாம், ஆனா முதல் முதல்ல 100 கோடி வசூல் எடுத்த பெருமையை யாராலும் முறியடிக்க முடியாது. அப்படிப்பட்ட பெருமைக்கு சொந்தக்காரர் தான் இயக்குனர் ஏஆர் முருகதாஸ். இயக்குனர் ஏஆர் முருகதாஸ் அவங்க தீனா படத்தோட மூலம் தன்னோட சினிமா வாழ்க்கையை தொடங்கினாரு. முதல் படமே இவருக்கு மிகப்பெரிய வரவேற்பை பெற்று சிறந்த இயக்குனருக்கான அந்தஸ்தையும் பெற்றுக் கொடுத்ததுன்னு தான் சொல்லணும். முதல் படமே தல அஜித்தை வச்சு இயக்கும் வாய்ப்பு கிடைத்தது. இதனால தமிழ் சினிமாவில முக்கிய இயக்குனரா வளம் வந்தாரு. அதுக்கப்புறம் தொடர்ந்து தன்னோட கடின உழைப்பால அடுத்தடுத்து பல படங்கள்ல தொடர்ந்து சாதனைகளை படைத்து வந்தாரு. இவர் இயக்கத்துல வெளியான கஜினி படம் தான் இந்திய சினிமாவில முதல்ல 100 கோடி வசூல் பெற்று சாதனையை படிச்சுது. அதுக்கப்புறம் தான் பல இயக்குநர்கள் 100 கோடி பாக்ஸ் ஆபீஸ் என்ற சாதனையை தொட்டாங்க. அது மட்டும் இல்லாம கஜினி படத்துக்கு அப்புறம் ஏஆர் முருகதாஸ் அவங்க இயக்கிய எல்லா படங்களுமே 100 கோடிக்கு மேல தான் வசூல் பெற்றுச்சு. 7ஆம் அறிவு 100 கோடி, துப்பாக்கி 15 நாட்கள்ல 100 கோடி, கத்தி 12 நாட்கள்ல 100 கோடி, சர்க்கார் 2 நாள்ல 100 கோடி. ஏஆர் முருகதாஸ் அவங்க பாலிவுட்ல இயக்கிய கஜினி மற்றும் ஹாலிடே ஸ்பைடர் ஆகிய படங்களும் 100 கோடிக்கு மேல தான் வசூல் பெற்றுச்சு. இப்படி பாக்ஸ் ஆபீஸ்லும் பல வெற்றிகளை குவித்த முருகதாஸுக்கு சமீப காலமா பட வாய்ப்புகள் இல்ல அப்படிங்கறதே ஆச்சரியம் தான். அதிலும் தளபதியோட 65வது பட வாய்ப்பு கிட்டத்தட்ட உறுதியாகி கடைசி நேரத்துல கைவிட்டு போனது அவரை மனதளவுல மிகவும் பாதிச்சுட்டு இருக்கான். வலிமை மோஷன் போஸ்டர் வெறித்தனமாக தயார், கொண்டாட்டத்தில் ரசிகர்கள். இயக்குனர் ஹெச் வினோத் இயக்கத்துல போனி கப்பூர் தயாரிப்புல தல அஜித்தோட 60வது படமா உருவாக்கிட்டு வரதுதான் வலிமை. பலராலும் அதிகம் எதிர்பார்க்கப்படும் படமா வலிமை மாறி இருக்கு. இறுதிக்கட்ட படப்பிடிப்புக்காக விரைவில் படக்குழு ஸ்பெயின் போக இருக்காங்க. கிட்டத்தட்ட 95% படப்பிடிப்புகள் முடிஞ்சிருக்கான். இறுதிக்கட்டத்துல இருக்கும் வலிமை ஷூட்டிங் பத்தி அப்டேட்டா அஜித் ரசிகர்கள் ஆவலோட எதிர்பார்த்து கொண்டிருக்காங்க. வெளிநாட்டில் நடக்க இருக்க 10 நாள் ஷூட்டிங் மட்டுமே மீதி இருக்கான். இதுல வித்தியாசமான கெட்டப்ல தல அஜித் நடிக்கும் சண்டை காட்சிகள் படமாக்கப்படலாம் அப்படின்னு சொல்லப்படுது. 2018 அதிகாரப்பூர்வ அறிவிப்புடன் துவங்கப்பட்ட வலிமை படம் பத்தி எந்த அப்டேட்டும் இதுவரை வெளியாகல. சமீபத்துல இந்த படத்துக்கு விக்னேஷ் சிவன் பாட்டு எழுதியிருக்கார் அப்படிங்கிற செய்தி வெளியாச்சு. ஒரிசாவில இருந்து பல அதிரடி நாட்டுப்புற ட்ரம்ஸ் கலைஞர்கள் யுவன் சங்கர் ராஜாவோட பணியாற்றி வருவதா அப்டேட் வெளியாச்சு. சமீபத்துல பேட்டி ஒன்றில் கூறிய யுவன் சங்கர் ராஜா வலிமை படத்தோட மோஷன் போஸ்டர் மற்றும் படத்தோட ப்ரமோஷன் தொடர்பான வேலைகளை தயாராகி வருவதா சொல்லியிருந்தாரு. மோஷன் போஸ்டர் கூட சேர்ந்து ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டரும் இந்த மாதத்துல வெளிவரும் அப்படின்னு வட்டாரங்கள்ல தெரிவிக்கிறாங்க. இந்த படத்துல உமா குரேஷி, கார்த்திகேய கும்மகொண்டா, ராஜ் ஐயப்பா, அஜித் குமார் மற்றும் சுமித்ரா உள்ளிட்ட நடிகர்களோட குழுவும் இருக்கு. இந்த ஆண்டு ஆகஸ்ட் அல்லது செப்டம்பர் மாதத்துல படத்தை வெளியிட தயாரிப்பாளர் திட்டமிட்டு இருக்காரு அப்படின்னு கேள்விப்படுறோம். இதற்கிடையில மெட்ராஸ் ரைபிள் கிளப்ல பயிற்சி பெற்ற தல அஜித்தோட போட்டோ சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆகியிருக்கு.